அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழங்கள் அதிகம் சாப்பிடும் பழக்கத்தை கொண்ட மக்கள் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. நம்ம உண்பதற்கு உகந்த பழங்கள் எல்லாமே உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய உணவாகவும் உடலுடைய பல குறைபாடுகளை நீக்க உதவும் ஒரு அருமையான பழம் தான் பேரிச்சப்பழம். இந்த பேரிச்சப்பழத்தை உண்பதால் ஏற்படும் நன்மைகளை இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் இரவு நேரத்தில் ஒரு டம்ளர் நன்கு காய்ச்சிய பசும்பாலும் இரண்டே இரண்டு பேரிச்சப்பழமும் சாப்பிட்டா நம்ம உடல் மிகுந்த ஆரோக்கியத்தோடு இருக்கும். பாலில் அனைத்து சத்துக்களுமே இருக்குது. இரும்பு சத்து பேரிச்சப்பழம் கொடுக்கு. ஆக பாலும் பேரிச்சப்பழமும் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் முழுமையாக கிடைக்க பெற்று உடல் வலுவுறும். இன்னும் பேரிச்சப்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறையவே இருக்குது. இரவில் நன்றாக தூக்கம் வருவதற்கு என்ன செய்யலாம், தேக ஆரோக்கியம் பெற இளமையான தோற்றம் பெற என்ன செய்யலாம் அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பேரிச்சப்பழத்தில் விட்டமின்கள், மினரல்கள், தாது உப்புக்கள், பாலிஃபினால்கள், ப்ரோக்டோஸ், குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், அயன், மெக்னீஷியம் ஆகிய சத்துக்கள் உடல் வலிமையை அதிகரிக்க செய்ய வல்லமை பெற்றதாக இருக்குது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு நாலு வேளை தலா இரண்டு பேரிச்சை பழங்களை சாப்பிட்டா போதும், நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கும். உடல் சோர்வு என்பது ஏற்படவே செய்யாது. எவ்வளவு உழைத்தாலும் உடல்ல களைப்பு ஏற்படாமல் இருக்க முயற்சி செய்யலாம். இரவு தூங்கு செல்லும் போது நன்கு காய்ச்சிய பசும்பால் மிதமான சூட்டில் குடித்துவிட்டு இரண்டு பேரிச்சை பழங்களை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு தீங்கும் நேராது. புதிதாக இரத்தம் விருத்தியாகும். இதனால் உடலில் இருக்கும் பாகங்கள் சீராக வேலை செய்யும். இளமையான தோற்றத்தை மீட்டு தரும். இளம் வயதிலேயே வயதான தோற்றம் இருப்பவர்கள் தினமும் இரவு இப்படி செய்து பார்க்கலாம். அதுபோல எப்போதும் இளமையுடன் இருக்க வேண்டிய நினைப்பவங்க இது போல செய்யலாம். என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ பேரிச்சை பழத்தை விட சிறந்த பரிகாரம் எதுவும் இல்லை. அதிகமாக செல்ஃபோன் மற்றும் லேப்டாப் உபயோகிப்பவங்க இரவு நேரத்தில் ஏற்படும் சோர்வை நீக்க தினமும் பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். நீங்கள் நினைத்த நேரத்தில் ஒன்று இரண்டு பழங்களை சாப்பிட்டா கூட போதும். கண்களில் ஏற்படும் அயர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறும். கண் பாதிப்புகளும் ஏற்படாமல் பாதுகாக்க இருக்கும். இப்போது எல்லா இளமையிலேயே கண்ணாடி போட்டுக்கொண்டு திரியும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் அதிகம் பார்க்க முடியுது. இது போன்றவங்க தினமும் பேரிச்சப்பழம் சாப்பிட்டு வருவது நல்லது. எந்த பழங்கள் சாப்பிடும் போதும் உடன் அதிக அளவு பாலை சேர்த்துக் கொள்வது சக்தியை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பேரிச்சப்பழத்தை சாப்பிடும் போது உடன் பால் சேர்த்து சாப்பிடுவது மிக மிக நல்லது. பாலும் பேரிச்சை பழமும் சாப்பிடும் போது பல் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பாலில் இருக்கிற கால்சியம் பல் பற்பளை வலுவாக இருக்க உதவி செய்கிறது. பல்லில் இருக்கும் எனாமல் தேய்ந்து போவதை தடுக்குகிறது. பேரிச்சப்பழத்தில் இருக்கும் மெக்னீஷியம் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். உடலில் ஏற்படும் வலிகளை போக்கக்கூடியது. ஆற்றலும் இதற்கு இருக்குது. உடலுக்கு அதிக வேலை கொடுத்து இரவு படுக்கும் பொழுது உடல் வலியுடன் படுப்பவர்கள் அடிக்கடி பேரிச்சை பழம் சாப்பிட்டு வர இந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிவிடும். பேரிச்சை பழத்தில் இருக்கும் சத்துக்கள் நரம்பு தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாகவும் இருக்குது. தொற்றுநோய் கிருமிகள் நம்மை வெகு விரைவாக அண்டாமல் இருக்க தினமும் பேரிச்சை பழமும் பாலும் சாப்பிடுவது நல்லது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இரவில் நன்கு தூக்கம் வரவும் உடல் பலம் பெறவும் இளமையான தோற்றத்தோடு இருக்கவும் தினமும் இரவும் தூங்கும் முன்பு பேரிச்சை பழத்தை சாப்பிட்டு பசும்பால் குடிக்க வேண்டும். மேலும் ஒரு நாளில் குறைந்தது ஐந்தில் இருந்து ஆறு பழங்களை இடைவெளி விட்டு எடுத்துக்கொள்வது நல்லது. பேரிச்சப்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. இது மனிதர்களின் உடலின் எலும்புகளுடைய தேய்மானத்தை குறைக்கிறது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையையும் அளிக்கிறது.
தினமும் பேரிச்ச பழம் சாப்பிடும் வரும் நபர்களுக்கு எலும்புகளால் வலுவழுப்பது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம பாதுகாக்கலாம். ஒவ்வொருவருக்கும் கண் பார்வை தெளிவாக இருப்பது அவசியமாகும். உணவில் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுகளால் தான் சில பேருக்கு கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் ஏற்படுது. தினந்தோறும் பேரிச்ச பழம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களுடைய பார்வை திறன் மேம்படும், கண்புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும். பேரிச்ச பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோயாளிகள், குழந்தை, வயதானவர்கள் தினந்தோறும் சில பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு வருவதால் அவர்களுடைய உடல் பலம் பெறும். கருவுற்றிருக்கும் பெண்களும் பேரிச்ச பழங்களை அதிகமாக சாப்பிட்டு வருவது அந்த பெண்களுக்கும் அவர்களுடைய வயிற்றில் வரும் குழந்தைக்கும் மிகவும் நல்லது. நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும் போதும் சுவாசிக்கும் போதும் உடல் அதை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆற்றுவது ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வாமை நபருக்கு நபர் வேறுபாடும். பேரிச்சம்பழங்கள் அதிகம் உண்டு வருபவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் தடுக்கலாம். மிகுந்த மெலிந்த தேகம் கொண்டவங்க, இயல்பான எடைக்கு குறைவான உடல் எடை கொண்டவங்க தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை நன்கு அரைத்து அதை சூடான பாலில் தினமும் 3 வேளை அருந்தி வந்தால் உடல் எடை பெருகும். நீண்ட நேரம் செயலாற்றும் சக்தியையும் உடலுக்கு கொடுக்கும். இன்றும் பலர் புகையிலை, சிகரெட், பீடி, மது போன்ற பல வகையான போதை வஸ்துக்களை அதிகம் உபயோகிக்கிறாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்கிறாங்க. போதை பழக்கத்தில் விடுபட நினைப்பவங்க போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு வருவது கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்தில் இருந்து விடுவிக்கும், உடல் நலத்தை மேம்படுத்தும். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது, மாசடைந்த நீரை அருந்துவது மற்றும் சீதோசன நிலை மாற்றத்தாலையும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இந்த வயிற்றுப்போக்கால் அவதியுறுபவங்க தினமும் 3 வேளை சில பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும். பேரிச்ச பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்கள் அழிக்கும் சக்தி அதிகமாக இருக்கும். பேரிச்ச பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பழக்கத்தை கொண்டவர்களுக்கு சிறுநீரக புற்று, குடல் புற்று போன்றவை ஏற்படும் ஆபத்து குறைவாகவே இருக்குது அப்படின்னு பல மருத்துவ ஆய்வுகள் மேற்கொண்டு ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. மாமிசம், மாவு பொருள்களால் ஆன உணவுகளை அதிகம் உண்பது, அதிகம் தண்ணீர் அருந்தாமை ஆகியவை மலச்சிக்கலால் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. மலச்சிக்கலால் அவதிப்படுவவங்க தினமும் 3 வேளை உணவை சாப்பிடுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னாடி சில பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பேரிச்ச பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் தினமும் பேரிச்ச பழத்தை உட்கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்ச்சத்து, மேக்னீசியம், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவை பெறலாம். வைட்டமின் ஏ குறைவதனால தான் கண் பார்வை மங்கலாகும். இதனை குணப்படுத்த பேரிச்சு பழம் சிறந்த மருந்தாகவே இருக்கும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். இவர்களுக்கு கால்சியம் இரும்பு சத்து தேவைப்படுவதால் தினமும் 2 பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். சளி இருமலுக்கு பேரிச்ச பழத்தின் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும். பேரிச்ச பழத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. உடலுடைய இரத்த அணுக்களுடைய அளவு அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயத்தை குறைக்கும். அதனால் உணவு உடலில் இரத்தத்தின் அளவு சீராக இருக்க தினமும் 3 பேரிச்சப்பழத்தை உட்கொண்டு வாருங்க. தினமும் பேரிச்சப்பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையுடைய செயல்பாடு மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தும் தன்மை, கூர்மையான புத்தி, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் போன்றவை அதிகரிக்கும். பேரிச்சப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதனால் பேரிச்சப்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். பேரிச்ச பழத்தை கர்ப்ப காலத்தில் உட்கொண்டு வந்தால் பிரசவம் முடிந்த பின்பு உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும். பேரிச்ச பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும், கை கால் தளர்ச்சி குணமாகும்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேரிச்சம்பழத்துடைய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.